பிடித்த சீரியல்களின் ஃபுல் எபிசோடுகளை சன் டிவியில் ஒளிபரப்பான உடனே எக்ஸ்க்ளூசிவாக சன் நெக்ஸ்டில் மட்டும் ஃப்ரீயா பாருங்கள். என்ன பற்றி சொல்றீங்க? ஆமா, இன்னும் சொல்ல போனா நான் அவகிட்டே இதை சொல்லிருக்கேன். நீ என்ன நினைச்சிட்டு இருக்காத, உனக்குன்னு ஒரு லைஃபை ஏற்படுத்திக்கணும் சொல்லிட்டு தான் இருக்கேன். அவதான் அதெல்லாம் கேட்காம இப்படி பண்ணிட்டு இருக்கா. நீங்களும் அதை கேட்டுட்டு வந்து பேசிட்டு இருக்கீங்க. ஆனா இதுல உங்க பக்கத்தை மட்டும் பார்க்க கூடாதுல வெற்றி. அகிலனுக்கு ஒரு அம்மா வேணும்ல, அதுக்காகவாவது நீங்க உஷாவை கல்யாணம் பண்ணிக்கலாம்ல. அதுல என்ன பிரச்சனை? சரி, அகிலனுக்கு ஒரு அம்மா வேணும், சரிதான். அதே மாதிரி தமிழுக்கு ஒரு அப்பா வேணும்ல. அத பத்தி நீங்க ஏன் யோசிக்க மாட்டேங்கிறீங்க? சொல்லுங்க, அவளுக்கு ஒரு அப்பா வேணும்ல? இதுவரைக்கும் நான் அதை பத்தி யோசிக்கவே இல்லை, இனியும் யோசிக்கிற மாதிரி இல்ல. அப்ப சரி, நீங்க எப்ப தமிழுக்கு அப்பா வேணும்னு யோசிக்கிறீங்களோ, அப்போ நானும் அகிலனுக்கு ஒரு அம்மா வேணும்னு யோசிக்கிறேன். என்ன வெற்றி இது? என்ன, என் கூட போட்டியா? அப்படியே வச்சுக்கலாம். இங்க பாருங்க வெற்றி, அது என்ன மாதிரி உங்களால இருக்க முடியாது. நீங்க லைஃப்ல செட்டில் ஆக பாருங்க. ஏன் முடியாது? உங்களாலேயே இவ்வளவு வைராக்கியமா இருக்கும் போது என்னால முடியாதா? வெற்றி, உங்களையும் என்னையும் கம்பேர் பண்ணாதீங்க. நான் சொல்றத கொஞ்சம் கேளுங்க. நீங்க எப்படி வேணாலும் நினைச்சுக்கங்க சுந்தரி. எனக்கு ஒரு லைஃப் இருக்கிற மாதிரி உங்களுக்கும் ஒரு லைஃப் இருக்கு. நீங்களும் வாழ்க்கையில செட்டில் ஆகணும், அதை யோசிங்க. சுந்தரி, சரி விடுங்க, அது அப்புறம் பார்த்துக்கலாம். நீங்க டென்ஷன் ஆயிட்ட மாதிரி இருக்கு, வாங்க காஃபி சாப்பிட போலாம். இல்ல வெற்றி, டென்ஷன்லாம் ஒன்றும் இல்லை. இப்போ டைம் ஆயிடுச்சு, தமிழ் வந்துருவா, நான் கிளம்புறேன், இன்னொரு நாள் சாப்பிடலாம். குட் மார்னிங் மேடம். குட் மார்னிங். குட் மார்னிங் மேடம். குட் மார்னிங். உட்காருங்க. குட் மார்னிங் மேடம். குட் மார்னிங். உட்காருங்க. குட் மார்னிங். உட்காருங்க. குட் மார்னிங். எல்லாரும் உட்காருங்க. குட் மார்னிங். உட்காருங்க. அந்த பொற்கொடி பணத்தை கட்டியாச்சா? இன்னும் இல்ல மேடம், அன்னைக்கு டெபாசிட் 1 crore கட்டனதோட அப்படியே இருக்கு, மீதி இன்னும் கட்டல. இன்னும் கட்டலையா? நாளைக்கு நம்ம பெர்மிஷன் கொடுக்கணும்ல. ஆமா மேடம். லதாக்கா, இன்னைக்கே பணம் கட்டணும்னு இமிடியேட்டா கால் பண்ண சொல்லுங்க. உடனே கால் பண்றேன் மேடம். மேடம், 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 என்னாச்சு சார்? மேடம், அங்க அங்க என்னாச்சு மேடம்? நம்ம ஏலத்துல விட்டோம்ல, அந்த கண்மாயில, அந்த கண்மாயில. கண்மாயில என்ன பதறாம சொல்லுங்க. நாம ஏல விட்ட எல்லா கண்மாயிலையும் மீன் எல்லாம் செத்து கிடக்குது மேடம். என்ன சொல்றீங்க, மீன் எல்லாம் செத்து போச்சா? எப்படி? ஆமா மேடம், ஆமா மேடம். எப்படி அவ்வளவு மீனும் திடீர்னு செத்து போகும்? தெரியல மேடம், நைட்டோட நைட்டா ஏதோ நடந்திருக்கு மேடம். மொத்த மீனும் செத்து மிதக்குது மேடம். இப்பதான் மேடம் தகவல் வந்துச்சு, போலீஸ் என்கொயரிக்கு போயிருக்காங்க மேடம். என்ன மேடம் இப்படி ஆயிடுச்சு? இப்ப என்ன பண்றது? எப்படி எல்லா கம்மாயிலையும் எல்லா மீனும் ஒரே டயத்துல செத்து போகும்? இதுல ஏதோ சதி இருக்குக்கா. என்ன கலெக்டர் கண்ணு, சௌக்கியமா? சந்தோஷமான விஷயத்தை கேட்டதும் மனசு அப்படியே குழு 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 குழுன்னு இருந்திருக்குமே.
நீ ரொம்ப திறமசாலி. விஷம் கலந்த கம்மாய ஏலத்துல விட்டு எங்களை ஏமாத்த பாக்குறியா? இல்ல, இதுல ஏதோ நடந்திருக்கு. அது என்னன்னு சீக்கிரமே தெரியும். என்ன நடந்தது ஏது நடந்ததுன்னு விளக்கம் கேக்கறதுக்கு நான் இங்க வரல. நான் ஏழை எடுத்த குளமும் மீனும் சுத்தமா எனக்கு கிடைக்கணும். இல்லன்னு வச்சுக்க, ஏலத்தை கேன்சல் பண்ணிட்டு நான் டெபாசிட் பண்ண பணத்தை ரெண்டு மடங்கா, எப்படி ரெண்டு மடங்கா நஷ்ட ஈடு கொடுக்கணும். எப்படி வசதி? அதுக்கான ப்ரொசீஜர் என்னவோ அது லீகலா நடக்கும். லீகலா நடக்க கூடாது, உடனே நடக்கணும். எதுவா இருந்தாலும் லீகலா தான் நடக்கும். கிளம்பு. நீ எப்படி நடத்துவியோ அதெல்லாம் எனக்கு தேவையில்லை. அதனால நான் எவ்வளவு மன உளைச்சல அனுபவிச்சேன் தெரியுமா? என்னது இவங்களுக்கு மன உளைச்சலா? இவங்களாலதான் ஊர்ல இருக்கிற எல்லாருக்கும் மன உளைச்சல ஆகுது. இத பாரு கலெக்டர், நான் கட்டின பணம் என் கைக்கு வரலன்னா நான் உன் மேல கேஸ் போடுவேன். அந்த மீன் எல்லாத்தையும் நான் வித்திருந்தேன்னா 5 கோடி ரூபாய் தான் கிடைச்சிருக்கும். ஆனா இப்போ இந்த கலெக்டர் அம்மா என்ன ஏமாத்திட்டாங்கன்னு உன் மேல கேஸ் போட்டேன்னு வை. இங்க பாருங்க, உங்களுக்கு என்ன வரணுமோ அது உங்களை தேடி வரும். இப்ப கிளம்புங்க. உங்க கலெக்டர் அம்மா சொல்லட்டும். மேடம் ஏதாவது சொல்லுங்க மேடம், அவங்க கிளம்பட்டும். சட்டப்படி நான் என்ன பண்ணணுமோ அத நான் பண்ணுவேன். சட்டப்படியா? அந்த சட்டமே என் கையில தான். சும்மா சொல்லக்கூடாது, நீ ரொம்ப புத்திசாலி. பொதுவா ஏலம் கொடுக்கற மாதிரி விட்டு அதுல ஓலையே வரவழைச்சு வெறும் 50 லட்சம் ரூபாய்க்கு போக வேண்டிய ஏலத்தை 5 கோடி ரூபாய் வரைக்கும் ஏத்தி அதை ஏன் தலையில கட்டலான்னு பாத்தியா? அதுக்கு வேற யாராவது இழிச்சவாயிருப்பாங்க, அவங்க கிட்ட வச்சுக்க. இந்த பொற்கொடிக்கு கம்மாயிலையும் மீன் பிடிக்க தெரியும், கலெக்டர் ஆபீஸ்லயும் மீன் பிடிக்க தெரியும். உன் விளையாட்டெல்லாம் என்கிட்ட வச்சுக்காத. பொற்கொடி திமிங்கல மாதிரி, அவ உன் வலையில எல்லாம் சிக்க மாட்டா. புரியுதா?